ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் மௌனி காலைமகள் ஸ்டுடியோலேருந்து. தெவிட்டாத தேடுதல் தேயாமல் தொலைய தீட்டும் வண்ணம் திக்கெங்கும் தித்திக்க தீவிரமாய் போவோம் நம்ம காலைமகள் ஸ்டுடியோவுக்கு. இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு பாட் பெயிண்டிங் பார்க்க போகிறோம். அது ஒரு ஷோ பீஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி பாட் இது வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் எப்பயுமே நம்ம வந்து பிளாக்ன்ற அந்த காமன் கலர் கொடுப்போம் இல்லையா, அதை வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து கிளே பாட். இது பண்ணுறதுக்காக நான் என்னென்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இது ஆக்சுவலாக ஒரு ஆர்டர் அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இப்போ இந்த மாதிரி த்ரெட் பேங்கிள் இது வந்து நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஸ்டட் பண்ணுவோம் இல்லையா, அதோட பாதி பேஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு பேங்கிள், இது கொஞ்சம் கிராண்டான ஒரு பேங்கிள், இது வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எதுவும் யூஸ் பண்ணிக்க தேவை கிடையாது. வீட்டில் இருக்க பேங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, நார்மலான இப்போ இந்த மாதிரியான கண்ணாடி வளையெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வச்சு கூட இப்போ நான் பண்ணுறது வந்து நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் வீடியோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத வீடியோவில் காட்டுறேன். அண்ட் இது இல்லாமல் இன்னும் சில பொருள் நமக்கு தேவைப்படும், அது அப்பப்போ வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி இதை டெக்கரேட் பண்ணும்போது அது என்னென்ன பொருள் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு பேரெல்லாம் வந்து நான் ரெண்டு பாட் வந்து பண்ண போகிறேன், சிங்கிள் கிடையாது. ஸோ இது ரெண்டுமே வந்து எப்படி டெக்கரேட் பண்ணி இதை ஒரு ஹோம் டெக்கரா எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் கலர் பண்ணுறதுக்காக கோல்டன் பவுடர் இருக்கு இல்லையா, இந்த பவுடரு அண்ட் ஒரு டார்க்கான ஒரு க்ரீன், ஒரு ப்ளூ வித் க்ரீன் மாதிரி ஒரு டார்க் கலரில், அந்த ராமர் க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கலர். அண்ட் இது வந்து ஒரு லைட்டான ப்ளூ, ஸோ இந்த மாதிரி ப்ளூ நான் இது எல்லாத்தையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி தான் இதுக்கு வந்து கலர் கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு மாதிரி லைட்டான ஒரு ப்ளூ வித் க்ரீன் மாதிரியான கலரும், அதுக்கு மேலே வந்து இந்த கோல்டனில் கோட், அதுதான் வந்து இப்போ வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கு. ஸோ நான் அதுக்காக இதில் கொஞ்சம் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ மூணுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு என்ன மாதிரி கலர் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் இந்த ப்ளூ கலர் எடுத்துட்டேன். வீடியோவில் வந்து இது ரொம்ப டார்க்காக இருக்குது, பட் இந்த அளவுக்கு டார்க்காக வந்து என்னோடய ப்ளூ கலர் இல்லை. ஸோ இந்த கலரை வந்து இப்போ நான் எடுத்துகிட்டு இதில் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்னரில் கொடுக்க போகிறது கிடையாது, வெறும் அவுட்டரில் தான் வந்து கோட் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கோட் கொடுத்துட்டு ஃபுல்லாக ஒரு கோட் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் செகண்ட் கோட் கொடுக்கும்போது நம்ம வந்து கோல்டன் வந்து லைட்டாக டச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேசிஸில் தான் நம்ம வந்து கலர் கொடுக்க போகிறோம் என்டையராக. இப்போ வந்து ப்ளூ கோட் முடிச்சாச்சு, ப்ளூ கோட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன கொடுக்க போகிறோம்னா, அந்த ராமர் க்ரீன் சொன்னேன் இல்லையா, அதை வந்து இதுக்கு மேலே கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து பிளாக்குக்கு மேலே நம்ம இந்த ராமர் க்ரீன் கொடுத்துருந்தோம்னா இன்னும் அது வந்து டார்க்காக தான் இருந்திருக்கும். ஸோ தட் அதனால் வந்து நம்ம இப்போ ப்ளூ கலர் கோட்டிங் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்போ ராமர் ப்ளூ இருக்கு இல்லையா, அதில் வந்து கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ நான் டைரெக்டாக எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அந்த லைட் கலர் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி வந்து இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப டார்க்காக இருக்குது, பட் இதில் அப்ளை பண்ணும்போது அது கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்டையராக கொடுத்து எடுத்துக்க போகிறேன். இது கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த ப்ளூ கொடுக்க கொடுக்கவே நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஓரளவுக்கு ஃபினிஷிங்க்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி வந்து இதில் எடுத்துக்கிட்டு அங்கங்கே வந்து டேப் பண்ணிட்டேன். ஸோ தட் அதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி நான் டேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக இந்த டேப்பிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். பாட் வந்து இப்போ பெயிண்ட் முடிஞ்சது காஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போது மீன் மேலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கோல்டன் கலர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சமாக கோல்டன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். இப்போது அதில் வந்து கொஞ்சம் ப்ரௌன் வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இந்த பவுடர் இருக்கு இல்லையா, கோல்டன் பவுடர், அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஏன் ப்ரௌன் ஆட் பண்ணேன்னா, நமக்கு வந்து கொஞ்சம் டார்க்கான கோல்டன் வந்து கிடைக்கணும். இப்போ இந்த கலர் பார்த்திங்கனாலும் ரொம்ப ஒரு மாதிரி பேலான கலர். அண்ட் இது பார்த்திங்கன்னா இது இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரீம், பட் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இந்த பேங்கிளோட கலருக்கு வந்து எனக்கு வேணும். ஸோ அதுக்காக வந்து நான் ப்ரௌன் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இது நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இது மேலே எடுத்து இந்த இடம் இருக்கு இல்லையா, அதோட மவுத் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த மவுத்தில் வந்து நம்ம இந்த கலர் கொடுக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ப்ரௌனாக இருக்க மாதிரி இருக்குது, இந்த கலரோட வச்சு பார்த்துக்கோங்க, ரெண்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம கொடுத்துடலாம். அப்படி இல்லை கலர் வந்து ரொம்ப டிஃபர் ஆகுது அப்படின்னா அந்த கலரை நான் மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இந்த கலர் இது பண்ணிப்பேன். ஸோ நீங்களும் மேலே என்ன பேங்கில் எடுத்துக்கிறீங்களோ அந்த கலரை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த இடத்து கொடுத்தா இன்னும் கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் இதை வந்து இப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ பாட்டோட ரெண்டு மவுத்துக்குமே வந்து நான் கலர் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி கம்மலோட அதோட பாதி ஃபேஸ் வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து இதே கோல்டன் கலர் வந்து நான் இங்கே எல்லோ கலரில் ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட கோல்டன் கலர் த்ரெட் இருந்ததுன்னா நீங்கள் அதிலேயே வந்து இது பண்ணிக்கலாம். பட் எங்கிட்ட இல்லாதனால நான் எல்லோவில் பண்ணிவிட்டு இதை வச்சு கலர் கோட் கொடுத்துக்க போகிறேன், என்னோட இந்த பேங்கிள் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ இதே மாதிரி நான் ரெண்டு பீஸ்க்கும் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் அந்த கோல்டன் கலரை வந்து நான் இந்த ரெண்டு பீஸ்க்கும் வந்து கலர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதே கலரில் வந்து பீட்ஸ் இந்த மாதிரி மெட்டல் பீட்ஸ் வந்து இருக்குது, அந்த டெரகோட்டா யூஸ் பண்ணுறது. ஸோ அதையும் வந்து இந்த கலரில் வந்து கோட் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். அண்ட் இந்த மாதிரி ரிங்ஸு, இது வந்து நம்ம டெரகோட்டா ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ணுற ரிங் தான். ஸோ இந்த ரிங்லேயுமே வந்து நான் ஒரு கொஞ்சம் பீஸ் வந்து இதே கலர் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். இந்த ரிங்கு அந்த இந்த பீட்ஸ்க்கு எல்லாமே நம்மளோட கலரே கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து காயிட்டும். இப்போ இது காயிற நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு மேலே வந்து டாப்பில் நம்ம ரெண்டு வளையல் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ இதையும் வந்து எப்படி பேஸ் பண்ணி டிசைன் கொடுக்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். நான் வந்து அரல் டைட் எடுத்துக்க போகிறேன், அதோட ஹார்ட்னர் அண்ட் ஃபாஸ்ட்னர் ரெண்டுத்தையுமே எடுத்து அதை நம்ம எப்பயும் போல் மிக்ஸ் பண்ணி நான் இது மேலே வந்து இப்போ அட்டாச் பண்ண போகிறேன். ரெண்டுத்தையுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கிட்டேன், அரல் டைட் அண்ட் அந்த அரல் டைட்டோட ரெண்டுத்துலேயுமே இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆச்சு, இப்போ வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஸ்டிக் இருக்கு இல்லையா ஐஸ்கிரீம் ஸ்டிக், ஸோ அதை யூஸ் பண்ணி கூட பேஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து நான் இப்படி ஒரு கோட் கொடுக்குறேன். ஸோ நான் அரல் டைட் போட்டு இந்த ரெண்டு லேயருமே இதோட ஒட்டிட்டேன், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது அப்படியே வந்து செட் ஆகட்டும், அட்லீஸ்ட் ஒரு 2 hoursக்காவது இது 2 hoursில் இது ஃபுல்லாக காஞ்சிடாது, பட் கொஞ்சமாக செட் ஆகும். அது செட் ஆனதுக்கப்புறமா இதுக்கு இதில் இந்த பெயிண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த லேயரில் எப்படி வந்து நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதை வந்து ஒரு 2 hoursக்கு வந்து அப்படியே செட்டில் ஆக விட்டு நல்லா காய விட போகிறேன். இது ரெண்டும் இது நல்லா ஒட்டியிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் இது ஒட்டலை அப்படின்னா இது மேலே த்ரெட் போட்டு ஒரு ரோலோ இல்லைனா ரப்பர் பேண்ட் இருக்கும் இல்லையா, அதை போட்டு அதை போட்டு வச்சோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ தட் அது நல்லா செட் ஆகிடும் இதோட. அதுக்கப்புறமா இது மேலே நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட டிசைன் ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டப் அப்படியே 2 hours விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் எப்படி டிசைன் பண்ணுறேன் அப்படின்றது காட்டுறேன். ஸோ இது நல்லா வந்து மேலே காஞ்சு செட் ஆகிடுச்சு ஒரு அளவு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது மேலே டிசைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இது இருக்கு இல்லையா, இந்த பீஸை வந்து நான் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன் அரல் டைட் யூஸ் பண்ணி. ஸோ நான் ஆல்ரெடி அரல் டைட் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன், அதை வந்து இதில் எடுத்து இதோட பேக்கில் கோட் கொடுத்து நான் அதில் பேஸ்ட் பண்ணிட்டு போகிறேன். நான் இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் ரெண்டுத்தையும் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் இதை அரல் டைட் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதோட சைட்லாம் வந்து டிசைன் பண்ண போகிறேன். அதுக்காக நம்ம ஆல்ரெடி வந்து பீட்ஸ் கலர் பண்ணி வச்சிருந்தோம், அண்ட் அந்த ரிங்ஸையும் கலர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, இது பண்ணியிருந்தோம் இல்லையா. இதை வந்து அப்படியே இதை சுற்றி வந்து போட்டு போகிறோம். பட் இதை ஒட்டும் போது பார்த்து ஒட்டிக்கணும், ஏன்னா நம்ம இப்போ தான் வந்து இதை ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஆடாம் ரொம்ப பார்த்து இது பண்ணலாம், இது திரும்பவும் வெளியில் வந்துடும், அப்புறம் இது அதனால் திருப்பியும் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து பொறுமையாக பண்ணலாம். ஸோ நான் அரல் டைட் போட்டு இந்த மாதிரி என்டையராக வந்து ஒட்டிட்டேன். ஸோ இப்போ ரெண்டுமே வந்து செட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். ஸோ தட்ஸ் இட், இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது. ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது வேஸ்ட்டாக ஏதாவது வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ஸோ தட் பார்க்குற மற்றவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோவில் இது மாதிரி புதுசாக வேறு ஏதாவது பார்ப்போம். என்ன மக்களே, வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? இந்த உருவாக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது போல் வேறு என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு என்னெல்லாம் சஜஷன் சொல்ல நினைக்கிறீங்களோ அதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் என் கூட இந்த ஸ்டுடியோவில் ட்ராவல் பண்ண மறக்காமல் நம்ம ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயங்கரமாக ஸ்பெஷலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சா தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் என் இன்ஸ்டா அக்கௌண்ட் கலைமகள் 1913 செக் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் நிறைய ஒர்க்ஸ் இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம்.